அண்ணா அப்புறம் என்ன பண்ணிருக்கிறார் பிள்ளையில? யாண்டி என்னடி உனக்கு பிரச்சனை? இதுக்கு போய் என்ன கேட்டு வரால? ரொம்ப நாளைக்கு பிறகு பாவாடை தாவணியில பாக்குற அசத்திரியல அம்மா, என்னோட பாவாடை தாவணி நல்லா இருக்குதாமா? மூணு பேரு பாவாடை தாவணினு அழகாயிக்குது, ஏன் கண்ணே பற்றும் போல. அம்மா தேசிதானா? அம்மா எப்ப வருவா? அந்த மணிக்கு வரணும்னு சொன்னிச்சு. யாரு கேக்குறியா ராத்தம்மா? முஸ்பிராக்கு பேசிக்கிறோம்ல, அந்த வீட்டுக்கு போகணும், அதுக்குதான் கேட்டேன். ராத்தம்மா, இந்த போன் போட்டு வந்தா அம்மாட சொல்லுங்க, சீக்கிரம் வர சொல்லி. சரிம்மா தாயி, வாசலுக்கெல்லாம் போயிடாதீங்க, உள்ள போயிருங்க மூணு பேரும். சரிங்க சரிம்மா. எங்க ருஸ்தா? அவன் அடுத்தாங்க நினைக்கிறாம்மா. நான் போய் பாக்குறேன். முஸ்திரா, வர நோம்பு பெருநாளைக்கும் நம்ம மூணு பேரும் ஒரே ட்ரெஸ்ஸா எடுக்கணும், ஒரே கலர்ல எடுக்கணும், ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். ஐயா லூசி, முஸ்திராக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டா ஃபேமிலி ஆஃபீஸ்ல வரங்க ட்ரெஸ் எல்லாம். ஓ அப்படியா? சரி சரி பாப்போம். சொல்லிக்காச்சு. ஆமா, அப்புறம் நான் அங்க போனேன், போய் எல்லா விவரமும் சொன்னேன். என்ன விவரம்? எதுக்கு ஜொலகா மாவட்டில போய் நீ பொண்ணு எடுக்கிற? நம்ம தகுதி என்ன, அவ தகுதி என்ன, இது ஒத்தே வராது, நீ அங்க பொண்ணு எடுக்காத அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே மேலே கீழே குதிச்சு அவ்வளவு கத்து கத்துறான். உனவனு வாப்பாவும் பொண்டாட்டுக்காரி என்ன சொன்ன? அவன் ஊமை கொட்டா சும்மா நின்றா. அவன் சொல்றான் அங்கதான் பொண்ணு எடுப்பேன், முடிவு பண்ணியாச்சு, இஷ்டம் தான் வந்து நின்று செய்ய பண்ணு, இல்லாட்டி ஒதுக்க அப்படின்னு சொல்லிட்டான். நானும் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஏன் முடிவு நான் சொல்றேன், இனி உனக்கு எனக்கு கிடையாது, முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். யாராத்தான் போய் தேவை இல்லாம சண்டை வளர்த்துக்கிட்டு? சும்மா இருடி, அவனை சும்மா விடக்கூடாது. ஏந்துக்கிட்டு ஒன்னையும் திட்டான் தெரியுமா? எதுக்கு என்ன திட்டணும்? என்னத்த வந்து நீ சொன்னதுக்கு அந்த வீட்டு வாசல மிதிக்கிறாத. எல்லாம் பணத்துல மிதக்குறஹா, அதுல திமுரு போட்டடிக்குது. ஆமா ராத்தா, ராத்தா நீ காத்தா வீட்டுக்கு போயிக்க கூடாது, நேரா ஜொலகா மாவட்டுல போய் நல்லா நாக்க புரிஞ்ச நாலு கேள்வி கேட்டு வந்தீங்கன்னு ராத்தா. நீ அப்பயே சொன்னி அங்க நேரம் அங்க போய் பண்ணல நிதந்தான், அங்க நாலு கேள்வி நெருக்கம் கேட்டுப்பேன். ஒரு தகுதிக்கு ஏன் தமிழ் என்ற மாப்பிள்ள கேட்கறது கேட்டுப்பேன். அதைத்தான் நானும் சொல்றேன், நீ அழகா அங்க போய்க்கணும் ராத்தா. வீடு வானாமா, நகை வானாமா, பணம் வானாமா, பொருள் வானாமா, பொண்ணை மட்டும் கொண்டாகணும், இது கேட்டாகலாம். நம்ம கூட பிறந்தவன் சரியில்லை, என்ன பண்றது? போய் போய் அவுட்லயே பொண்ணு எடுப்பகா. குடும்பத்துக்குள்ள அஞ்சு பொண்ணு இருக்குது, எதையாவது பொண்ணு எடுத்து பேசி முடிக்கலாம். ஏ போய் போய் எங்க போய் முடிக்கலாம் பாத்தியா? உண்மையிலேயே தமிழ் எனக்கு மூளை இல்ல, களிமண்ணா இருக்குது. ராத்தா, ஜொலகா மாவட்டத்துக்கு போகலாமா வேணாமா? நம்ம கூட பிறந்தவனே சரியில்லை, அப்புறம் அங்க போய் நம்ம என்ன செய்யறது? முகத்துல அடுத்தாப்புல பேச விட்டாங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமா ராத்தா, அதுவும் சரிதான். இந்த சுலைமா பையன் ஓவரா பேசுறான்டி, கொஞ்சமாச்சு மரியாதை இல்லாம மாமிண்டு. அம்மா கறி அப்படி ஆக்கி வச்சுக்கிறா. அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்தாலும் நான் எல்லாம் சேரவும் மாட்டேன், இனிமேல் நான் போகவும் மாட்டேன். ராத்தா நீங்களே போகாமக்கும் போது நானும் போக மாட்டேன், அவ்வளவுதான். ஏ மோனுக்கு மாப்பிள்ளை தர மாட்டேன்ட்டா, இனி நானும் அந்த வீட்டு வாசலையும் மிதிக்க மாட்டேன். அம்மா சொல்லு ரஹிமா, காசு 20 ரூபா வேணுமா? எதுக்கு கேக்குற காசு? தம்பி தான் வாங்கிட்டு வர சொல்றான், காசுலாம் நேரத்துல எதுக்கு கேக்குறான்? அம்மா மூக்கு பாக்கிட்டு வாங்க போறானா? சரி சரி, அந்த அலிமா லைக்கு எடுத்து கொடு. ஓ சரிம்மா, சரி நான் கிளம்புறேன்.
இருந்தா போகலாம், எங்க கிளம்ப போற? இருந்துட்டே சாயங்காலம் போகலாம். இவன் பண்ணின காரியம் எனக்கு எனக்கு ஆற மாட்டுது. என்ன பண்ண சார் ராத்தா, எனக்கு தான் கஷ்டமாக்குது காக்கா அப்படி பண்ணினது. அவன்கிட்ட பேசிட்டு வந்தது தலை வலிக்குது. தலைவா நீங்க எடுத்துட்டு வா, தலையை சாச்சிக்கிறேன். இந்த வர ராத்தா. அடா சுபாத்துல்லா, விட மாட்டேன்டா, கல்யாணம் நடத்த விட மாட்டேன். பார்க்கலாம் நீ எப்படி கல்யாணத்தை நடத்துவாண்டு. நீனு சரியில்லை, உன் பிள்ளை சரியில்லை, உன் முன்னாடி சரியில்லை, பண்ற வேலை இருக்கட்டும் இருக்கட்டும். என்னடா புதுமாப்புள்ள கவலையா இருக்கிறா? ஆமாடா, மனசே சரியில்லடா. யாண்டா என்னாச்சுடா? இந்த என் வாப்பா கூட பிறந்த ரெண்டு பேர் இருக்கிறாலும் உள்ள வந்து சண்டை வளர்த்துட்டு போறானுடா. அதுக்கே நீ கவலையா இருக்கிறா? முஷ்பிராவ எனக்கு முடிக்க வேணாம்னு சொல்றானுடா. எதுக்குடா? அவன் ரொம்ப ஏழவுடா, நாங்க ரொம்ப பணக்காரவனா, எங்களுக்கு அவ தகுதியாகவும் கிடையாதான். இது என்னடா பெரிய அநியாயமா இருக்குது? ஏழவுக்குள்ள பொண்ணு எடுத்தாதான் பணக்காரன் கொடுத்து இருக்க முடியும். இது என்னடா பெரிய அநியாயமா இருக்குது? இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒரு காரணமா? ராத்திரி வந்து ஒரு மாமி வம்பு வளர்த்துட்டு போயிட்டா, காலையில வந்து இன்னொரு மாமி வந்து வம்பு வளர்த்துட்டு போயிட்டா. சே, இந்த பொம்பளைலாம் இப்படிதான்டா. இதனாலதான் வீட்டுல பெரிய பெரிய பிரச்சனைலாம் வருது. ரொம்ப எனக்கு மனசு வேதனையா இருக்குதுடா. நீ ஒண்ணுக்கு வளப்படாத, நல்லபடியா உன் கல்யாணம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்க வாப்பா என்ன சொன்னா? எங்க வாப்பா சரியாதான் பேசுறா. அப்படின்னா ஓகே, நீ கவலையே படாத. சரிடா மச்சான், நான் கிளம்புறேன். இது இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவோம். இல்லடா, அம்மா வெளியே போகணும்னு சொன்னி, போகணும். சரி அப்ப போயிட்டு வா. ஏம்பல தங்கச்சி, இன்னைக்கு போகலாமா நாளைக்கு போகலாமா மாப்பிள வீட்டுக்கு? இல்ல நாளை தள்ளி போடுறவனா, இன்னைக்கே போயிருவோம். ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் இங்கிருந்து போயிருவோம். அப்படி சொல்றியா? சரி சரி. எங்க முஸ்பிரா வாப்பா? அவுட்டுக்கு கொண்டு போறதுக்கு ஜாமான் வாங்க சொன்னேன். என்ன ஜாமா? 5 கிலோ தம் ரொட்டி, 3 கிலோ வெண்ணெய் கேக்கு, 2 கிலோ காராச்சவ் சொன்னேன். அது போதும்ல? போதும் போதும். சரி அப்ப 100 தான வர சொல்லிடுறேன், வந்தவன சேர்ந்து போயிருவோம். அதுக்கு முன்னாடி முஸ்பிரா வாப்பாக்கு போன் அடிச்சு தம் ரொட்டை வாங்கிட்டு வர சொல்லுறாத்தா. அப்படி சொல்றியா? இந்த போன் அடிக்கிறேன்.